நவம்பர் இரண்டாம் தேதி போராட்டங்கள் நடைபெறும் அடக்குமுறைகள் ஏற்படுமா மக்களை அடக்குவார்களா மக்களின் எழுச்சிக்கு தடை விதிப்பார்களா ரணில் ஒரு நடிகர் மட்டும்தாங்க அவருக்கு பின்னாடி தான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே இருக்கு வர்ற இரண்டாம் தேதி தான் மக்களுடைய பலம் என்ன அப்படிங்கறது வந்து இந்த ஆட்சிக்கு வந்து நாங்க காட்ட போறோம் நாடு கொள்ளை எடுத்து கொண்டு செல்லப்பட்ட ராஜபக்சானியனரின் பணம் எங்கெங்க இருக்கின்றது என்பதை தேடும்படி தேடி நாடு கொண்டு வரும்படி நாட்டை அடக்கி வைத்து அடக்குமுறை மூலம் ரணில் ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டை ஆள பார்க்கிறார் அக்டோபர் அந்திம தமாய் ரணில் ராஜபக்சே கடாவட்டிவ பட்டாங்க கண்ணே கியல அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் மைபோன் வெல்கம் டு சிடிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ பாத்திமா ரினோசா ரணில் ஒரு நடிகர் மட்டும்தாங்க அவருக்கு பின்னாடி தான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே இருக்கு அந்த இயக்கத்தை கொடுக்க கூடியவங்க தான் உங்களுக்கு யாருன்னு தெரியும்ல சோ உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டம் தொடர்பாக பல பேர் வந்து இன்னைக்கு வந்து பேசி இருக்காங்க அத முதல்ல நம்ம பார்க்கலாம் இல்லையா மனோ கணேசன் ஐயா அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காரு என்னன்னா 1 லட்சம்லாம் ஒரு சம்பளமே கிடையாது அந்த 1 லட்சத்துக்கு நீங்க வரி போடுறீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு 5 லட்சம் சம்பளம் வந்தா பரவாயில்ல சோ இது இந்த இந்த வரி திருத்த சட்டம் என்பது இந்த வரியை வந்து மக்கள் மீது வந்து நீங்க சுமத்தியது வந்து பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம்ன்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு 1 லட்சம் ரூபாய் என்பது இப்பொழுது பெரிய வருமானம் அல்ல என்பதை நடைபெற்ற விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் குறைந்தபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வருமானம் பெறுகிறோன்றவர்களுக்கு வருமான வரியை கோரலாம் என்ற கலந்துரையாடலை அரசு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க விரும்புகின்றேன் 1 லட்சம் என்பது பெரிய பெரிய பணம் அல்ல பெரிய வருமானம் அல்ல இப்பொழுது அது புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மறுபுறத்திலே மக்கள் ஏற்கனவே துன்பத்தில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களை கசக்கி பிழியாமல் நாட்டு கொள்ளையடித்து கொண்டு செல்லப்பட்ட ராஜபக்சானியினரின் பணம் எங்கெங்கே இருக்கிறது என்பதை தேடும்படி தேடி நாட்டு கொண்டு வரும்படி நடவடிக்கை விஷயம் அவர்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நாடு வாழ்கூடிய மக்கள் தவிக்கிறார்கள் அவர்கள் என்னப்பாடு இந்த அபிலாசம் எல்லாம் நாட்டுக்குள்ளே பிரதான மக்கள் சபையான பாராளுமன்றத்தில் பிரதிபலிக்கப்படவில்லை ஆக புதிய தேர்தல் நடந்தால் தான் புதிய அரசாங்கம் வரும் புதிய மக்களானை வரும் வரும் புதிய அரசாங்கம் புதிய மக்களானை மூலமாக இந்த கொள்ளைகளை கண்டுபிடிப்போம் கடந்த காலங்களைப் போல கண்டுபிடிக்கிறோம் சொல்லிவிட்டு நாங்கள் தேங்க போவதில்லை இப்பொழுது மக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள் ஆகவே அத்தகைய அரசாங்கத்தில் தான் நாட்டை வளர்த்திருக்க முடியும் கொள்ளைகளை கண்டுபிடிக்க முடியும் கொள்ளையடித்து போட வெளியே கொண்டு செல்லப்பட்ட இலங்கை மக்களின் எங்களது பணத்தை நிதியை மேலே கொண்டு வர முடியும் ரடிலால் முடியாது அதோட நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கூட இந்த வரி சம்பந்தமாக ஊடகங்களுக்கு வந்து கழிச்சிருந்தாங்க வரியை சூதாடியவர்கள் வரியை கடந்த காலங்களிலே விளையாடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்களிடமிருந்து இதுவரைக்கும் எந்த விதமான வரியும் வசூலிக்கப்படவில்லை இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் இவர் கூட இந்த வரி சம்பந்தமாக இது வந்து பிழையான ஒரு விஷயம் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருந்தாரு ஆக கூடுதலாக இந்த நடுத்தர வர்க்க மக்களைத்தான் கூடுதலாக மீண்டும் பாதிக்கப்பட போகின்றது ஆக மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றும் வரிகளை ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் இப்படியாக பலர் கோடிக்கணக்காக ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடமிருந்து வரியை பெற வேண்டுமே தவிர இந்த சாதாரண நடுத்தர மக்கள் மத்தியிலிருந்தோ அல்லது இன்டெரக்ட் டாக்ஸஸ் மறைமுக வரிகளாக இந்த வரிகள் உயர்த்துவதன் மூலமோ நிச்சயமாக பாதிக்கப்பட்ட மக்கள் தான் தொடர்ந்தும் பாதிக்கப்பட போகிறார்கள் சரி இது எல்லாம் போகட்டும் பெரிய ஒரு மேட்டரே இருக்கு என்ன அந்த பெரிய மேட்டர் ஹைலைட் ஆன மேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 2ஆம் தேதி ஆசிரியர் சங்கம் இளம் ஊடகவியலாளர் சங்கம் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஐக்கிய மக்கள் சக்தி சுதந்திர கட்சி சோசியலிச முன்னிலை கட்சி இப்படி பல பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் அதாவது ஒரு பேரணியை நடத்த போறாங்க இதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கு என்ன பண்ணலாம் இந்த அடக்குமுறைக்கு எதிரான இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ன போராட்டத்துக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நம்ம என்ன பண்ண போறோம் போராட்டம் இதோட நின்றுச்சா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க பட் அதுதான் இல்ல போராட்டங்கள் வந்து திரும்ப ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கொழும்புல உள்ள பொது நூலக கேட்போர் கூடத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து நவம்பர் 2ஆம் தேதி இந்த போராட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கறதுதான் 2வது விஷயமாக இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் ஐக்கிய பெண்கள் சக்தியின் அமைப்பாளர் வந்து இருணிகா பிரேமச்சந்திரா அவர்கள் சமூக செயற்பாட்டாளர் துமிந்த நாகமுவ தானிஷ் அலி அவர்கள் இப்படி பல பேர் பேசியிருக்காங்க அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதான் நான் இப்ப சொல்ல போறேன் நாட்டு பிரஜைகள் கோல்ஃபேஸ்ல வந்து போராட்டம் செஞ்சவங்க இந்த நாட்டுல உள்ள எல்லாருமே சேர்ந்து
நாங்கள் அமைதியான வழியில் ஒரு போராட்டம் செய்ய போகிறோம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 2 கட்டாயம் மிஸ் பண்ணாம வாங்க அப்படிங்கிற மாதிரி தானிஷ் அலி பேசியிருந்தாரு. නොවැම්බර් 2 යලි ඝෝෂණා පාගමන අපි සියලු දෙනාම එකතු වෙලා කරන්න රටේ පුරවැසියන් ඒත් සමගම ගෝල් ෆේස් අරගල බිමේ අරගල කරුවන් සියලු දෙනාම එකතු වෙලා රටේ පුරවැසියනුත් එකතු කරගෙන පාගමනක් කරන්න ඉතින් කච්චි බේදමිලාද පොරටකාරර්ගල් ஐக்கிய மக்கள் சக்தி இப்படி பல பேர் எல்லாரும் சேர்ந்து நாங்க வந்து இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக நாங்க போராட போறோம், எங்களுக்கு எந்த பயமும் இல்ல அப்படிங்கற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. අපි මේ පෙන්වන්නේ රනිල් රාජපක්ෂට මේ රටේ අපි හැමෝම එකමුතු වෙලා වැඩ කරන්න මේ රට ගොඩ ගන්න. එහෙනම් අපිට කිසිම උමනාවක් නැහැ ඒකාධිපති පාලකයන්ට මේ රට බාර දෙන්න. එහෙම නැත්නම් එයාලගේ පැලැන්තිය රැක ගන්න මේ රට බාර දෙන්න. ඉතින් අපි දිගින් දිගටම වැඩ කරන්න එකතු වෙලා ඉතින් අපි විපක්ෂයේ කට්ටියයි වෘත්තීය සමිතිය බහුජන සංවිධානය ඒත් සමගම සියලුම අරගල කරුවන් නිර්පාක්ෂික අරගල කරුවන් එකතු වෙලා මේ ඉදිරියට මේ වැඩ කටයුතු කරගෙන යනවා. ඉතින් වර්ර 2 තිගදීදා மக்களுடைய බලම් என்ன அப்படிங்கறத வந்து இந்த ஆட்சிக்கு வந்து நாங்க காட்ட போறோம் அப்படிங்கற மாதிரியும் දෙවෙනිදා අපි මුළු ලංකාවටම පෙන්නනවා බලය තියෙන්නේ ආයේ ජනතාවගේ අතේ, ජනතාවගේ පරමාධිපති බලය ජනතාවගාව තියෙනවා කියන එක අපි අලිත්වතාවක් තහවුරු කරන්නයි. இந்த அடக்குமுறைக்கு எதிராகவும் வசந்த முதலிகி அவர்கள் உங்களுக்கு யாருன்னு தெரியும், அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகி அவர்களையும் ஸ்ரீதம்மா ஆகுதுரு அவரையும் வந்து இப்போ தடுத்து வைத்து 18 தேதி வந்துச்சுன்னா 2 காலங்கள் ஆகுது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சோ இந்த அடக்குமுறைக்கு எதிராக அவர்களை விடுதலை செய்யுமாறு நாங்க வந்து கேட்டு இந்த போராட்டத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. மே மர்தனை ஏ கேன்னே வசந்த முதலிகே ஸ்ரீதம்மா ஆகுதுரு மே தென்ன தான் மே வெனகொட்ட என 18 වෙනිදා වෙද්දි දින මාස දෙකකට කිට් වෙන කාලයක් රන්දෙවුම් නියෝග මත තබාගෙන ඉන්නා. ඉතින් ඒත් සමගම අපි ගෝල් ෆේස් එකට හරි කොළඹ පාරට කොහෙ බැස්සත් මෙයාලා මර්ධනය ක්‍රියාත්මක කරනවා. ඉතින් ඒ මර්ධනයට එරෙහිව අපි නැගී සිටිනවා. ඉතින් නාට්‍ය අඩක්කි වෙයිතු අඩක්මුරේ මූලම් රනිල් රාජපක්ෂ අවර්ගල් இந்த நாட்டை ஆள பார்க்கிறார் அப்படினு சொல்லிட்டு මුජිබුර් රහමාන් අවර්ගල් சொல்லி பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. අද මේ රටේ ජනතාවගේ මූලික අයිතිවාසිකම් සියලු දේවල් යටපත් කරගෙන රනිල් රාජපක්ෂ ආණ්ඩුව හදනවා මේ රට මර්ධණයෙන් ඉස්සරහට යන්න. කඩන 9 තිගදී ගෝල් ෆේස්ල අමේදියාව පෝරාඩ නිඳිරඳ පෝරාඩ සෙන්දිරඳවර්ගල් மீது போலீசார் நடந்து கொண்ட விதம் தொடர்பாக எங்களுக்கு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. யாருடைய கண்ட்ரோல் அந்த போலீசார் இருக்காங்க இல்ல போலீசாருடைய கண்ட்ரோல்ல ரனில் இருக்கறாரா? இதெல்லாம் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க ஆர்ப்பாட்டத்துல இறங்குவோம் 2 தேதின்ற மாதிரி முஜிபுர் ரஹ்மான் பேசியிருந்தாரு. அப்படி பேனவா பௌகேதா விசேஷேன்ம கோல் ஃபேஸ் வலதி அஹிம்சக துவாதர்வன் எவாகேம தெமௌபியோ අතරට පොලිසිය කඩා පැනලා කිසිදු ආකාරයේ ශිෂ්ට සම්පන්න භාවයකින් තොරව ඉතාම අමානුෂික ලෙස පොලිසිය ක්‍රියා කරනවා අපි දැක්කා. ඉතින් තියෙන ගැටලුව තමයි මෙවැනි අමානුෂික ලෙස පොලිසියකට ක්‍රියා කිරීම සඳහා රනිල් රාජපක්ෂ ආණ්ඩුව වැඩ කරන්නේ ඇයි කියන එක තමයි තියෙන ගැටලුව. மக்களுடைய நம்பிக்கை இல்லாம மக்களுடைய சப்போர்ட் இல்லாம இந்த ஆட்சி இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அடக்குமுறையை கொண்டு வந்து ஆள பாக்குறாங்க அப்படினு අපිට නම් පේන තියෙන්නේ මේ ජනතා විශ්වාසයක් නැති ජනතාවගේ සහයෝගයක් නැති මේ ආණ්ඩුව මර්ධණයෙන් ඉස්සරහට යන්න හදනවා. එහෙනම් අද මේ රටේ ආර්ථික දරිද්‍රතාවය ප්‍රජාතන්ත්‍රවාදය මානව හිමිකම් මේ සියලු කරුණු ඒකරාක්ෂී කරමින් அதனால ஜனநாயகம் இல்லாம போய் மனித உரிமைகள் வந்து முடக்கப்பட்டு இருக்கிற காரணத்தினால வர்ற 2 திகதி நாங்க வந்து ஒரு பெரிய போராட்டம் பேரணி செய்ய போறோம், எல்லாரும் வந்து கலந்துக்கங்கன்ற மாதிரி முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பேசியிருந்தார்கள். விருத்த பட்சேயின தேசபாலன பட்சஹ விருத்திய சமிதி ஏகாபத்த வெமிங் லபன நவம்பர் மாசே தேவனிதா தேவந்த விரோததா வியாபாரய கொலம நகரே கரன்ன அபி சூதானம் கல்ல திபினோ. கிருணிகா பிரேமச்சந்திர அவர்கள் பேசும்போது சொல்லிருந்தாங்க, எவ்வளவு காலமா நாம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ரணில் ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த அக்டோபர் மாதம்தான் அவருடைய ஆட்சியே கவிழ போகுது, அவருக்கு எதிராக பல பிரச்சனைகள் வரும், நாங்க அதை ஏற்படுத்துவோம், அதுல முதல் கட்டமாக தான் அவருக்கு எதிரான இந்த போராட்டம் நவம்பர் 2 நடைபெற இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹிருணிகா சொல்லிருந்தாங்க. காலக்கு திசை இந்தாங்க மே ரணில் ராஜபக்ச ஜனாதிபதி வச்சு தவசை இந்தாங்க வகே மங்க யானவா அக்டோபர் அந்திம தமாய் ரணில் ராஜபக்சே கடா வெட்டிவ பட்டாங்கன்னு கியல. நீங்க மக்களை எவ்வளவு முடக்கினாலும் மக்களை எவ்வளவு அடக்கினாலும் மக்களுடைய எழுச்சியை உங்களால் தடுக்க முடியாது. சோ இந்த போராட்டம் நடக்கும் அப்படினும் அக்டோபர் முடிவிலையும் நவம்பர் ஆரம்பத்திலையும் முதலாவது வெளியே வரக்கூடியவங்க வீட்டில் உள்ள அம்மா அப்பா அம்மாருக்கு தான், கண்டிப்பா அவங்க வெளியே வருவாங்க, வர வேண்டிய டைம் வந்துருச்சு, நவம்பர் 2 தேதி எல்லாரும் வருவாங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹிருணிகா சொல்லியிருந்தாங்க.
මම නොවැම්බර් 2 වෙනිදා සිද්ධ වෙන්නේ ඔහු මොන විදිහකින් ආරක්ෂකයෝ දාලා කොයි විදිහටද මේ ජනතාව කොයි විදිහට මර්ධනය කරන්න හැදුවත් ජනතාවගේ නැගිටීම කිසිසේත්ම උහුර නවත්තන්න වෙන්නේ නැහැ මොකද මේ තියෙන තත්ත්වෙත් එක්ක මම හැම අවස්ථාවම කියනවා ඔක්තෝබර් අන්තිම නොවැම්බර් මුල වෙනකොට එළියට බහින්නේ gedara ඉන්න අම්මයි තාත්තයි gedara ඉන්න අම්මයි තාත්තයි එළියට බහින එක නවත්තා ගන්න උමනාවට තමයි මේ ඊයේ පෙරේදා තිබ්බ සාමකාමී විරෝධතාවයක් තිබ්බ ගෝල් ෆේස් එකේ එතනදී මම හැම අවස්ථාවම කියනවා මේකට මේ නොයකුත් මතිමතාන්තර සමාජය ඇතුලේ කරකෝ කරකෝ රනිල් රාජපක්ෂ බවා මේකට වැරදි මතයක් ගේන්න හදනවා මං අහන්නේ මෙච්චරයි මටත් දරුව චූටි දරුව තුන්දෙනෙක් ඉන්නේ මමත් ඔය උද්ඝෝෂණ වලට යනකොට ඒ දරුවන්ව අරන් යනවා මොකද මට බලා ගන්න කෙනෙක් නැති හින්දා ඒක වාහනේ තියලා යනවා දැන් සමහරක් දෙමව්පියන්ට සමහරක් අම්මලා තාත්තලට ගෙදර ආච්චි හරි සීයා හරි ඉන්නවා නම් ළමයි බලා ගන්න තියලා ඉන්න පුළුවන් එහෙම කවුරුත් බාරකාරීත්වයක් ගන්න කෙනෙක් නැත්නම් ඒ අම්මඩයි තාත්තටයි සිද්ධ වෙනවා තමුන් යන යන තැන ළමයි අරගෙන යන්නේ පිළේගල පොරාටங்களுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது பிள்ளைகள நாங்க தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நேத்து ஜனாதிபதி செயலகத்துல ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு அப்படினு அந்த கட்ட நான் இப்ப உங்களுக்கு ஒளி வரப்றேன் நேத்து ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் என்ன சொன்னார் அப்படினு தருவான் ஆரக்ஷா කරන දැන් තියෙන નીතිය තවත් අපිට බලන්නේ තියෙන ආරක්ෂා මොකද්ද විශේෂයෙන්ම කුඩා දරුවන් පෙළපාලි වලට ගෙනින එක නවත්තන්න වෙයි. දැන් මේගොල්ලෝ ගෙනියන්නේ ගෙදර කවුරුත් නැති නිසා නෙමෙයි ප්‍රභාකරන් කරා වාගේ පලියක් හැටියට ගෙනියන්නේ. පොලිසියට කියන්න ඕනේ එහෙම එනවා නම් ඒක නවත්තන්න සිදු වෙයි කියලා. මෙතනින් පටන් ගත්තා හැම එක්කෙනාම ළමයි අරන් ගන්න. අන්තිමට විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යොත් ළමයි අරන් ගන්න. சோ அத சொன்னதுக்கு கிருணிகா அவர்கள் சொல்லிருந்தாங்க. இப்படி நீங்க சொன்னீங்கனா யாரு வராம விட மாட்டாங்க அப்படி நீங்க நினைச்சிராதீங்க. குழந்தைகளை கூட்டிட்டு தான் வருவாங்க குழந்தைகளுக்கு பேச முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் குழந்தைகளுக்கு பதிலாக தாய் தந்தையர்கள் பேசுவார்கள் அப்படினு சொல்லிட்டு இருணிகா அவர்கள் சொல்லிருந்தாங்க அப்படியே இன்னத்தம் தருவெட்ட தமுங்கி ஐதிவாசிகம் வெனுவேன் எலியட்ட பஹின்ட விதியாக் நே කියලා தருவெட்ட கதா கரண்ட ஹக்கியாவ நதிந்த தமை மீ அம்மா தாத்தா தருவ வெனுவேன் மீ கதா கரற அதோட துமிந்த நாகம்பு அவர்கள் பேசிருந்தாங்க இங்க வந்து பாத்தீங்க பயங்கர மழையா இருக்கு சோ நவம்பர் 2ஆம் தேதி போராட்டங்கள் நடைபெறும் அடக்குமுறைகள் ஏற்படுமா மக்களை அடக்குவார்களா மக்களின் எழுச்சிக்கு தடை விதிப்பார்களா மக்களின் பேச்சை முடக்குவார்களா மக்களின் செயற்பாடுகளை அடக்குவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நன்றி